हाई फ्रेंड्स वेलकम टू स्किनोवेशन इनकी नम्बर पाकपोन वाटर मेलन आईस एप्डी पड़लान पाकल ना इनके और कपल्वक विधेल दर्पूसणी कट पड़ी एचर इत पाती मिक्सि जार सेकूवे ओं टेबल स्पून अल्वक सकरे से ती से नंब ना अरे वंल इतनी अरेचाची ना विकटिक्रे இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிருச்சு. இதோட நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஐஸ் மவுட்டில் வடிகட்டின ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மூடி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் மோல்ட் இருந்தால் ஐஸ் மோல்ட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லாதவங்க சாதாரணமாக கிளாஸில் கூட ஊற்றி வச்சு செய்யலாம். இதே மெத்தட் தான். இப்போ இந்த மாதிரி ஐஸ் மோட்லலாம் ஊற்றிட்ட பிறகு அதை நம்ம ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வச்சு 4 மணி நேரம் கழித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமோட ஸ்டிக்கர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஐஸ்கிரீமோட ஸ்டிக் பார்த்திங்கன்னா மிடில் அப்படியே இருக்கும். முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஆகிடும். அதனால் ஒரு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இதை குச்சியை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு 4 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து டோட்டலாக 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் வச்சிடலாம். இதை வச்சு ஒரு 30 செகண்ட்க்கு நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். 30 செகண்ட் கழித்து இந்த மாதிரி நம்ம உருட்டி விட்டோன்னா ஈஸியாக நமக்கு ஐஸ் வந்து மோட்லேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாமே எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இதுவே நீங்கள் 30 செகண்டுக்குள்ளவே நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சரியாக எடுக்கிறதுக்கு வராது. ஒன்று உடஞ்சிடும், அப்படி இல்லைன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாட்டர் மெலன் ஐஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான முறையில் ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.